படிப்பறிவினை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று ஓங்காரக்குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். படிச்சு வராது, நீ எல்லாம் நூலறிவு கொண்டு முடியாது. தொடர்ந்து பூஜை செய்தால் அன்றி உடம்பை காப்பாற்றிக் கொள்வது, உயிரை காப்பாற்றிக் கொள்வது, என்ன செய்தால் நல்லது, எது செய்தால் கேடு, என்னென்ன விஷயங்களை பாவம் வரும், பேசுனா பாவம் வந்துடும், இனிமேல் பேசணும், பொருள் சேர்த்தா பாவம் வந்துடும், பொருள் வேண்டியதில்லை, பெண்ணாசி கொண்டா பாவம் வரும், வெண்ணெய் சூழ்ந்துக்கும், நரகம் வந்துடும், அது வேண்டியதில்லை. இப்படியே கூடவே இருந்து அவர்கள் வந்து விடாது ஒன்று அடித்து மனசை போட்டு உருக்கி ஒரு நிலை கொண்டு வராங்க. அப்போ விண்ணின்று அவள் இப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷன் முன்னேறலாம். இல்லைன்னு சொன்னால் அவர் திருவள்ளுவர் சொல்வார், யாதையும் யாதனும் யாதினி நீங்கியான், எந்த பற்றும் எதுவும் எந்த வகையான ஆசை இருந்தால் அதன் காரணமாக திரும்ப வரான்னு சுட்டி போடுவார். திரும்ப வரான்னு அவர் சொன்னார், ஐயா நீ இதெல்லாம் சொல்லியிருக்கிற எனக்கு புரியல, நீ இந்த ரகசியம் தெரிந்திருக்கிற, உடமையும் காப்பாற்றிருக்கிற, உயிரையும் காப்பாற்றிருக்கிற, இல்லறத்தை இருந்திருக்கிற, பொருள் மற்ற பொருளிய பொருளாதாரத்தை உருண்டு விரண்டிருக்கிற, சமுதாயம் இருந்திருக்கிற, ஆனால் உன்னை எப்படி காப்பாற்றிட்டுனா அதுதாண்டா மகனே என் ஆசி பெறணுன்னா. வள்ளுவர் பெருமான் என் ஆசி இல்லாமல் இந்த ரகசியம் உனக்கு தெரியாது, நீ விட்டுட்டு போக முடியாது, அது சார்ந்திருக்க முடியாது. அப்போ என்ன செய்வார் ஆசான், வள்ளுவனை இறங்கி, ஐயா நீங்கள்லாம் பெரியவங்க வான்போக்கில் வள்ளுவன், உன் திருவடி பூஜை செய்கிறேன், இந்த ரகசியத்தை மட்டும் எனக்கு உணர்த்து, சொல்ல முடியாது, நீ என்ன ஒரு அருவியாக இருக்கிற ஜோதி வடிவாக இருக்கிற எனக்கு சொல்ல முடியாது, ஆனால் உன்னை நினைக்கிறேன், என்னை சார்ந்திருந்து இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடு, உடம்பையும் காப்பாற்றிக்கணும், உயிரையும் காப்பாற்றிக்கணும், முதுமையும் வெல்லணும், நம்ம வஞ்சக்கூடிய கவத்தையும் அறுக்கணும், இதுக்கெல்லாம் உபாயம்னு சொன்னால் அவரை சார்ந்திருந்து நமக்கு அது சொல்லுவார், இல்லைன்னு சொன்னால் இந்த எடுத்த பிறவியை பயன்படுத்த முடியாமல் போகும். அது பாடுபட்டு வைக்கலாம், குற்றம் இல்லை. இப்போ இந்த ஜென்மத்தை முடியாட்டி இந்த வாய்ப்பு இல்லைனாலும் பாடுபட்டு வச்சு அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும். ஏன்னா இந்த இது வந்து ஒரு தொடர்ந்து தொடர் ஜென்மங்கள். ஒரு ஜென்மத்தில் ஒருத்தன் எதை நினச்சிட்ருக்கானோ ஒரு சாகும்போது அவன் நினைப்பான், அந்த நிலம் வாங்காமல் போயிட்டோமே, கடைசி உள்ள அந்த நிலத்தை வாங்காமல் போயிட்டோம், அந்த பெண்ணுக்கு நம்ம பையனுக்கு திருமணம் சேவைக்கு போயிட்டோம், இந்த வீடு வாங்காமல் போயிட்டோம், இந்த நினைப்பே இருக்கும். சாகும்போது என்ன நினைக்கிறான்னா அதே நினைப்பு தான் மீண்டு வரும். சாகும்போது அவன் என்ன செய்வான், புண்ணியவான்கள் என்ன செய்வான்னா அகத்தீசா நந்தீசான்னு சொல்லி சாவான், அந்த நினைவு அந்த ஆன்மாவை பற்றி நிற்கும். சாகும்போது அப்படி நினைக்கணும், இல்லைன்னா அந்த நினைப்பு வராது. ஆக கூடவே இருந்து ஞானிகள் ஆசி பெற்று இப்படியெல்லாம் இருந்தால் அந்த இடத்துக்கு வரலாம். இதுதான் இன்றைக்கி தொடர்பு பெரிய அதிகாரம் இது, அதுக்குரிய அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான். ஆகவே நீங்களெல்லாம் இந்த நிலை அடையவர்னு சொன்னால் பெரியவங்க ஆசி இருக்கணும், ஜபம் செய்யணும், ஜபம் செய்யணும். எப்படி இருந்தால் ஜபமதி செய்ய தேகமும் சித்தி. தேகம் சித்தின்னா என்னன்னா முத கவம் இருக்காது, கடைசி வரல நம்மளுக்கு யமனாக இருப்பது கவம், அந்த கவத்தை அறுத்து விடுவார்கள். ஜபமது ஜபமது செய்ய தேகமும் சித்தி. ஜபம்னு என்னன்னா சட்டமுனி, அவர் சட்டம் தான் சொல்லுவார், அகத்தீசா நந்தியசான்னு சொல்லுவார். அப்போ ஜபம் செய்ய தேக சித்தி ஆகும். தேக சித்தி என்பது என்னன்னா காம விகாரம் நாளுக்கு நாள் நழிந்து விட்டதுன்னு அர்த்தம். தேக சித்தி என்பதுக்கு அதான் அர்த்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.